அதாவது போன தடவை ஒருத்தர் வந்து பேசினாரு, அவர் போட்டுக்கு நான் அப்படி குண்டு வைப்பேன் இதை சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வழக்கம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா நீங்களாம் அந்த மாதிரி பேசி எதுவும் சிக்கலில் இது பண்ணாமல் பார்த்தேங்க. அதெல்லாம் இங்கே பாருங்க, எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்கள், நீ ஏன் பயப்படுறீங்க, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் சரிங்களா. நம்ம வந்து அவங்கள மிரட்டுற மாதிரியும் இருக்கணும், புரியுது, கொஞ்சம் இது பண்ணுற மாதிரியும் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பேசுங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்து பேசுவேன் சரிங்களா. வணக்கம், நான் தெரியாமல் கேட்குறேன், இராணுவ வீரர் மேலே எப்படி கை வைக்க போச்சு நீங்கள்? உங்களுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது? ஒரு இராணுவ வீரர் மேலே, ஒரு நாட்டோட இராணுவ வீரர் மேலே எப்படி கை வச்சிங்க? எப்படி திம்புறா இல்லை உங்களுக்கு? நீங்கள் எதுவும் வேணும்னே பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணவே கூடாது, ரொம்ப தப்பு அது. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். பஞ்சாபில் இந்த மாதிரி தான் இராணுவ வீரர் வந்து ஒருத்தர் அடிச்சிட்டார் சரிங்களா ஊரே. அதுக்கு வந்து ஒட்டுமொத்த இராணுவ வீரர் கிளம்பி வந்து அந்த ஊரே அடித்தாங்க அடித்தாங்க. இது உண்மையில் நடந்த சம்பவம், சும்மா கிடையாது. ராணுவ பேசிக்கிட்டு இருக்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை சிரிப்பு வந்துருச்சுங்க. ராணுவ வீரர் சாதாரண நினைக்காதீங்க. சாரிங்க சாரிங்க, இல்லை அது சொந்த நாட்டு மக்களே இராணுவம் அடிக்கிறதெல்லாம் பெருமையாக பேசுகிறீங்களே, அதை நினச்சி சிரித்தேன். சார் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. இல்லை சாரி நீங்கள் பேசுங்க சரிங்களா. இராணுவ வீரர் வந்து நீங்கள் சாதாரண நினைக்கிறீங்க. இந்த மாதிரி தான் நான் வர்றப்போ, இப்போ வந்துட்டு இருந்த கூட்டத்துக்கு வர்றப்போ ஒருத்தர் நின்று ரொம்ப முறைச்சிக்கிட்டே நின்றார், திமுறாக பார்த்துட்டு இருந்தார். நானும் போய் நின்றேன் சரிங்களா, சும்மா விடுவேன்ண்ணா அப்படி பார்த்தா. என்னடா பண்ண அடிச்சிட்டியா? அடிக்கலாம் இல்லை, கூட்டத்துக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி நானும் போய் நின்று இப்படி முறைச்சிட்டு வந்துட்டேன்ல தம்பி. நீங்கள் அப்பையிலேருந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா. இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம், சின்ன நிறுத்துங்க சும்மா. இது சம்பவம் சம்பவம் கதை வரலாறு என்னங்க, அது ஃப்ளாஷ்பேக்லாம் போயிட்டு நிறுத்துங்க. என்ன என்ன ஃப்ளாஷ், எனக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லை, சும்மா கடுப்பாக வந்துட்டேன் நான். எப்போ வந்தால் இங்கேயும் ஏதாவது நல்லது நடக்கும் பார்த்தா அப்படியே வடையாக இருக்குது. சரி என்னங்க இப்போ என்ன ஒன்று பிரச்சனை? எதுங்க உண்மையிலேயே வந்து உங்களுக்கே தெரியும், இங்கே உள்ள லோக்கலில் இருக்க போலீஸுக்கு இருக்க அதிகாரம் கூட நாட்டுக்குள்ளே இராணுவத்துக்கு இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நான் குண்டு வைப்பேன் அதை வைப்பேன் இது வைப்பேன்னு வாயிலாம் வடலாம் சுட்டுட்ருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு இராணுவ வீரர் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா காஷ்மீரில் இந்த இராணுவ வீரர்கள்லாம் சாகுறாங்கல்ல, இந்த பனிச்சரிவில் ஏற்படுற சாவு இருக்குது, அப்புறம் தீவிரவாதிகள் தாக்குற அதிலலாம் அங்கெல்லாம் போயிட்டு ஐயோ பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் நடத்தலாம். இல்லைனா லடாக்கில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அங்கே போகலாம், இல்லைனா புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு அப்போ நீங்கள் போய் எதாவது பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த நாட்டுக்கார நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்டேட்டில் வந்து பங்களாவாக கட்டி வச்சுருக்காங்களே அதை எதிர்த்து போயிட்டு வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தலாம். அதை விட்டுட்டு எஸ்பியே சொல்லிட்டாரு இது குடும்ப சண்டை இதை அரசியலாக்காதீங்க நாங்கள் கைது பண்ணிட்டோம் குற்றவாளிகள்னா அதில் வந்து அரசியலாக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு என்ன இதில் உணவு இணை வேலை வேற உண்ணாவிரதத்தில் சரி போங்க. இவ்வளோ பேசுகிறான் இங்கிருந்த ஒரு ஆள் காணும். அவரே ஆறு மணி ஷிஃப்ட்டுக்கு தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாப்புல, ஆறு மணி ஆயிடுச்சு கிளம்பிட்டாரு. மணி ஷிஃப்ட் முடிஞ்சுதா? ஆமாம் நம்பிதானங்க வந்தேன், இதெல்லாம் சொல்லவே இல்லைங்க எங்கிட்ட கூட்டு வரப்ப. அதெல்லாம் சொல்லாமல் தான் கூப்பிட்டு வருவோம் மனித வெடிகுண்டு உருவாக்குறது. ஆமாம் ஆறு மணிக்கு மேல இருந்தா என்ன ஆகும்னு சொன்னாங்களா துப்பாக்கி சூடு கண்ணீர் போக குண்டு படி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்பா. அங்கே போயிட்டு வந்தது மல்லிகை சாமான் வாங்கிக்குவோம், இந்த இந்த கடையில் போயிட்டு அதை வாங்கிக்கலாம் மறக்காம போன இடம் வாங்கலன்னு சொல்லி இதாயிருச்சு. பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு போயிடுவோம். இது காசு சுத்தமாக காசு சுத்தமாக இல்லை, முடிஞ்சளவுக்கு வாங்கிக்குவோம். ஆனால் வணக்கம் வணக்கம் வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? இப்போ வந்தீங்களா? ஆமாம் ஆமாம் வாங்க வாங்க சாப்பிடும் வாங்க வாங்க சாப்பிடுவோம். இங்கே எங்கேண்ணே வாங்க சாப்பிடுவோம். அட சும்மா வாங்க அதாவது விடு இதெல்லாம் இருக்கட்டும், ஒன்று இந்த கடைக்கு வந்தோம்மே ஜாமான் வாங்குறாங்க. வாங்க வாங்க எங்க இங்கே வந்துட்டு நீங்கள் சாப்பிடாமல் போகக்கூடாது. வாங்க 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 சரிங்க வரோம் போ. அட முன்னாடி போங்க வரோம். வாங்க நீங்க வந்தா தான போ. வாங்க ஜாம் ஆயிட்டு வந்துறேன். சரி வாங்க சரிங்க வரேன் வரேன் வரேன். வாங்க வாங்க அட வாங்க 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 வாங்க. நீ நீங்க யாருண்ணே? நீங்க யாரு தெரியல? முக்கியம் யாருண்ணே? முக்கியம் வாங்கண்ணே. ஞாபகமா இல்ல எனக்கு, தெரியல யாருன்னு தெரியல. என்ன தெரியலையா? என்னது சொல்றேன் நான் உட்காருங்க, நீ முதல்ல சாப்பிடுங்க உட்காருங்க. தம்பி அவங்க சாப்பாடுலாம் போடு, எடுத்துருவா எடுத்துருவா சாப்பாடுலாம் போடு. அப்பா எடிட்டர் இங்கே ஒரு டேபிளில் போட்டுக்கப்பா. சாப்பாடு இருங்கண்ணா இருங்க. நான்வெஜ் சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. உட்காருங்க உட்காரு அவ்வளோதான். ஆ சாப்பாடு போடுங்க. மட்டன்ண்ணா? மட்டன்லேயும் நாலஞ்சு வெரைட்டி இருக்குது, சிக்கன்ல நாலஞ்சு வெரைட்டி இருக்குது, மீன் இருக்குது, நண்டு இருக்குது, எறா இருக்குது, எல்லாமே இருக்குது. சாப்பிட்டு தான் போகணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு வாங்க நான் வரேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யாருன்னு தெரியல எனக்கு. சொந்தக்காரர் பரவ தூரத்து சொந்தமா இருக்குமா?
தெரியல எனக்கு, ஆனால் ரொம்ப கவனிக்கிறாரு. சரி சாப்பிட்டு போயிடலாம். வந்ததுக்கு எதுக்கு? சிக்கன் மட்டன்லாம் போடுறாங்க. ஆமாம் ஆமாம், சாப்பிட்டு போயிடலாம். நல்லா சிக்கன் மட்டன் நல்லா வசமாக போடுறாரு. நல்ல அது பெரிய விஷயம் சொல்லலாம். ஆ பா நல்லா வயிறு விழா சாப்பிட்டாரு. அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணே? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுண்ணே. வேற வேற ஏதாவது குறை வேணுமா? வேற இல்லை இல்லை. ஐஸ்கிரீம் பீடா சோடா எனக்கு நீ யாருன்னு தெரியல, நான் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். விடுங்கண்ணே, அதெல்லாம் விடுங்க தம்பி, அது எடுத்துருவாரு. என்ன இதுல பட்டு வேட்டி சட்டை உங்களுக்கு ரெண்டு செட்டு இருக்கு. எதுக்குண்ணே இதெல்லாம்? அப்படியே அவங்களுக்கும் வந்து பட்டு சேலை இருக்குண்ணே. பட்டு சேலையா? ஆமா உங்களுக்கு தான். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். உங்க அட்ரஸ் தானே இது? உங்க அட்ரஸ் தானே? ஆமா ஆமா. உங்க வீட்டுக்கு தேவையான மிக்சி, கிரைண்டரு, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே அனுப்பிட்டேனே. கட்டிலு, மெத்த, பீரோ எல்லாம் அனுப்பியிருக்கேனே. எல்லாம் இதெல்லாம் பண்றீங்க என்னண்ணே? எதுவும் பெரிய விசேஷமா வீட்டுல? நான் செய்யக்கூடாதானே தம்பி? நான் செய்யக்கூடாதா? இல்லண்ணே அப்படி சொல்ல, பண்ணலாண்ணே. தெரியல அதனாலதான். நீ அதெல்லாம் கேட்காதுண்ணே, வருத்தமா இருக்குண்ணே. நான் குடுக்கறேன், வாங்கிக்கிறேன். வாங்கி வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன். தானே உனக்கு மோதிரண்ணே, தங்க மோதிரம் இவங்களுக்கு செய்யணுண்ணே, வச்சுக்கோங்கண்ணே. உன் கையால குடுண்ணே. சரிண்ணே சரிண்ணே, கொடுத்துறேண்ணே கொடுத்துறேண்ணே. போதுமாண்ணே, ஹாப்பியாண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. வயிறு நிறைஞ்சிச்சு, மனசு நிறைஞ்சிருச்சுண்ணே. சரி வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, இவ்வளவு பார்த்து கவனிச்சுட்டாங்க. அதாவது நம்ம மொய் பண்ணா கூட தப்பா இருக்கும். ஆளுக்கு 100 ரூபா எழுதி 200 ரூபா எழுதிடுவோம். சரியா? 200 ரூபா தான் இருக்கு, அங்க ஏதோ வச்சு எழுதிட்டு போயிடலாம். இப்போ இந்த தேர்தலில் நீ எனக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சத்தியம் பண்ண. இல்லைண்ணே இப்படி சொல்றீங்க? அப்ப நீ இவ்வளவு பண்ணதெல்லாம் அந்த ஓட்டுக்காக தானா? பின்ன ஓசிக்கா பண்ணுவாங்க? பண்ணுண்ணே சத்தியம் பண்ண. இல்லைண்ணே உங்க ஏதோ பெருசா விசேஷம் நான் நம்பிதானே வந்தேன். இல்லைண்ணே இப்படி ஏமாத்துறீங்க திடீர்னு. அதெல்லாம் தப்புண்ணே. ஆனா ஓட்டுக்கு காசு வாங்குறதுலாம் ரொம்ப தப்புண்ணே. ஒண்ணு ஓட்டை போடுறதுக்கு சத்தியம் பண்ணு, இல்லை அப்படின்னா வாங்கினதெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கு பில்லை கட்டிட்டு போயிட்டே இரு. என்ன ஏய் காசு இல்லை? என்ன சரக்கு அடிச்சு இல்லை? இன்னும் போதுமா? சரக்கு வேணுமன்னோ? ஃபாரின் பிராண்டு இருக்கு பின்னாடி, வேணுமா? போதுமா போதுமா? சத்தியம் பண்ணியா? எனக்கு ஓட்டு போடுவேன் சத்தியம் பண்ணியா? தேடிட்டு இருக்கியா அந்த லைனை? அந்த பெரிய லைன் இருக்கு பாரு, ஆ அந்த லைனில் போய் நில்லு. புரியுதா? பார்த்து போ, போ போ, சத்தியம் பண்ணு போ. ஆ தம்பி தம்பி தம்பி, அப்படி ஓசியில் காசு வாங்கி குடிச்சிட்டு போறியே, உனக்குலாம் அசிங்கமா இல்லையா? ஆ இதெல்லாம் ஒரு குழப்பா, நீ பண்ணுறதெல்லாம் சொல்லு. அசிங்கமாக தான் இருந்துச்சு. ஆ வாங்குற காசு வீட்டுக்கு எடுத்துமா தான் அசிங்கம். அதான் பாவப்படுற காசு வாயின் ஷாப்பில் கொடுத்துடலாம். வாயின் ஷாப்பில் கொடுக்குறியா? அதான் பாதிங்களா? பாப்பா பார்த்துப்பா. ஆ போகிறதுக்குள்ளே போய் சேர்ந்து ஒரு ஓட்டு போயிடும் போல, காசெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். காசு காசு இல்லையா? ஓ ஒன்று சத்தியம் பண்ணு, இல்லைனா போய்கிட்டே இரு. அண்ணே அக்கா எப்போ வந்தீங்க? என்னங்க வந்துட்டு சொல்லாமல் இருக்கீங்க? வாங்க சாப்பிட்டு போங்க. ஏ அக்கா அண்ணனுக்கு சாப்பாடு போடு, சாப்பாடு போடு. வாங்க வாங்க வாங்க. இப்போ இதே வேலையான அழிகிறாங்களா? ஐயோ மக்களே, வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு காசெல்லாம் கொடுத்து கவனிப்பு கவனிப்பு கவனிச்சுட்டு நம்மளை ஏமாற்றி ஓட்டு வாங்க வைக்கிறாங்க. நம்பி ஏமாந்துடாதீங்க, உஷாராக இருந்துக்கோங்க. சைமன் நிலைமை வெளியில் சரியில்லை சைமன், மோசமாக இருக்கு. என்னாச்சு? உன் மேலே 2 கேஸ் போட்டிருக்காங்க சைமன். போடட்டும் போடட்டும். எப்படி சைமன் இவ்வளோ தைரியமாக இருக்க? நான் பார்க்காத கேஸா இல்லை நான் பார்க்காத எஸ்கேப்பா? நான் கவலையே பட மாட்டேன். சரி இப்போ என்ன பண்ணலாம் சைமன்? நம்ம தம்பிகளை 2 பேரை ஃபயராக பேச வைங்க. யார் போ போ பண்ணிட்டு வா. ஓகே சைமன். சைமன் சைமன் சைமன், நீ சொல்லி ஒருத்தன் பேச வச்ச சைமன். அவன் முதலமைச்சரை கொளுத்துவேன்னு சொல்லி பேசிட்டான் சைமன். முதலமைச்சரை கொளுத்துவானா? அவன் பேசி 10 நிமிஷத்தில் அவன் வண்டியை அடிச்சு உடச்சு உட்கார வச்சிட்டாங்க சைமன் ஹாஸ்பிட்டலில். இப்போ அந்த கும்பல் வெறி கொண்டு உன்னதம் தேடிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க சைமன். எந்த நேரம் வேணாலும் வருவாங்க சைமன். நீ பதறாத, முதல்ல இவ்வளோ பதறாத. என்ன பண்ணலாம்னு தெளிவாக சொல்லு சைமன். என்ன பண்ணலாம்? நம்ம கட்சி ஆஃபீஸ் முழுக்க ஆயுதங்களை இறக்குவோம். உருட்டுக்கட்டை எல்லாத்தையும் இறக்கிட்டேன். நீ கட்டு இந்த மாதிரி கட்ட உருட்டுக்கட்டலாம் போட்டீங்கன்னா நான் ஏதோ அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன், நானும் தயாராகிட்டேன்ட்டு இன்னும் ஆளை கூட்டு வந்து அடிச்சுவாங்களே. பாரு என்ன கேட்காம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. போய் எல்லா இடத்தையும் வெள்ளக்கூடிய நட்டு வை.
போ விலகுடி நின்று உருட்டுக்கட்டையில உருட்டுக்கட்டெலாம் எடுத்து எங்கள் பக்கத்தில் இருக்க தாய்மார்களுக்கு கொடு, எங்கள் அக்கா தங்கச்சியில் கொடுத்து விடு போ. சரி ஓகே ஓகே சிமி. போய் கொடியை மட்டும் நட்டு வெள்ளை கொடி தான் இருக்கணும் அங்கே. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஆ எதுக்கு நான் என்ன பண்ணேன்? எதுக்கு எனக்கு மட்டும் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது? நீ என்ன பண்ணலை, நீ என்ன பண்ணலை சொல்லு சைமன். நீ வந்து ஜாதி பார்த்து ஓட்டு போடுறா, எங்களுக்கு போடவே வேணாம்னு சொல்கிற, ஆனால் ஜாதி வேட்பாளர் நிறுத்துற, ஜாதியாக பற்றி பேசுகிற, ஜாதியை ப்ரொமோட் பண்ணுற, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, அதாவது பண்ணுறேன். மக்கள்கிட்ட இலவசம்லாம் வாங்காதீங்க, உங்களை சோம்பேறி ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ மட்டும் கியூஆர் கோடில் போயிட்டு இலவசங்களாம் வாங்கிட்டு இருக்க சைமன். என்ன செய்யணும் இதெல்லாம்? அதெல்லாம் என்னோட கட்சி வளர்ச்சிக்காக. சரியா? அது எப்படி ஒரு அரசு மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாங்கன்னா அது வந்து இலவசம் கிடையாது, அவங்களுடைய வளர்ச்சி அவங்களை மேம்படுத்துறதுக்காக திட்டங்களை கொடுக்குறாங்க. அதை மட்டும் நீ இலவசம்னு சொல்கிற, உனக்கு வந்தால் மட்டும் வளர்ச்சி, அவங்களுக்கு வந்தால் மட்டும் இதுவா? சோம்பேறித்தனமா? என்ன செய்யணும் நியாயம் இது? இது மட்டுமா பண்ணுற? எளிமைன்னு சொல்லிட்டு நல்லா சொகுசான காரில் வர, நல்ல பெரிய பங்களாவில் வாழ்கிற, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களெல்லாம் ரோட்டில் தங்க வைக்கிற, எங்களை மட்டும் சோத்துக்கு சிங்கி அடிக்க வைக்கிற. சரி சரி சரி, இப்போ அதனால வெறி கொண்டு தேடுறாங்க உன்னை. சரி விடு, நீ டென்ஷன் ஆகாத, எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். சரியா? நீ எதுவும் பண்ணாத. தம்பிகளா, கொஞ்சம் நாளைக்கு எல்லாரும் அமைதியாக இருங்க, தேவையெல்லாம் பேசாதீங்க எங்கேயும், சும்மா வந்து ஏதாவது பிரச்சனை எழுத்துட்டு இருக்காதிங்க. சரி, அண்ணா சொல்கிறேன், அண்ணன் இருக்க வரைக்கும் நீங்கள் வாயை திறக்காதீங்க. சரிங்களா அண்ணன், நான் பார்த்துக்கிறேன். சைமன் சைமன், ப்ளீஸ் ஸ்டாப் இட், திஸ் இஸ் டூ லேட். உன் தம்பிங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீ பத்த வச்சி பயங்கரமாக வேற மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே பாரு உன் தம்பிய. நீ யார் தம்பி? அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவன் கட்சியிலே கிடையாது அந்த பையன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சும்மா வந்து இருக்கிற எல்லாரையும் நீங்க வந்து கழுப்பேத்திட்டு இருக்க கூடாது. சரியா சைமன், அடுத்து என்ன பண்ண போற சைமன்? இப்ப பாரு எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாரு, திசை திருப்புறம் பாரு, எப்படி திருப்புறம் மட்டும் பாக்குறியா? வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தமயனே எனக்கு ஒன்று டிப்பு டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு. டேய் டேய் டேய், இழுத்து உடுத்துன்னு போயிட்டான். ஐயோ என்னடா ஆச்சு, உயிர் இருக்கா இல்லையா?